நீம் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு ஃப்ரெஷ்ஷான நீம் லீவ்ஸ் எடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீமிங் ப்ராசஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து தேவையான அளவு ஹாட் வாட்டர் போட்டு வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் டேர்மரிக் பவுடர் சேர்த்துக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் வைல்ட் டர்மரிக் பவுடர்னால் ஈவென்ட் பெட்டர் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க நீம் லீவ்ஸ் பேஸ்ட்லேருந்து மூணு ஸ்பூன் வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஏன் இதை அரைச்சி சேர்க்குறோன்னா அப்போ தான் வந்து இந்த நீமில் இருக்கிற அந்த குட்னஸ் அத்தனையும் நம்ம ஸ்கின்குள்ள டேரெக்டாக பெனிட்ரேட் ஆகும் ஸோ தட் நமக்கு பிம்பிள் காசிங் பேக்டீரியா எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக டிஸ்ட்ராய் பண்ணிடும் லாஸ்ட்டாக வந்து இதில் துளசி லீவ்ஸ் இருக்குல்ல அதை வந்து துளசி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதோட அந்த ஸ்டான்ஸ் இருக்கும்ல அதை வந்து வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி ஸ்டீமிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டான்ஸை மட்டும் இதில் ஒரு அஞ்சாறு இருந்தால் சேர்த்துக்கோங்க அது இல்லைன்னா புதினா இலைகள் கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆவி பிடிச்சிக்கோங்க நல்லா வேர்க்க வேர்க்க பிடிக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஸ்டீமிங் ப்ராசஸ் பிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணிவிடும் நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் நல்லா ஆவி பிடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஸ்வெட் வந்துருக்கும்ல அந்த வேர்வே ஃபுல்லாக நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணணும் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஆரஞ்சு பீல் பவுடர் சேர்த்துக்கோங்க ஆரஞ்ச் பீல் பவுடர் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் மார்க்ஸ் கார்ஸ் பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் டார்க் பேச்சஸ் எல்லாத்தையுமே கியூர் பண்ணிடும் பிளஸ் நமக்கு வந்து விசிபிள் ஓப்பன் போர்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் சீக்கிரமாவே ஸ்ட்ரிங்க் பண்ணிடும் ஸோ கண்டிப்பா ஆரஞ்ச் பீல் பவுடர் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க நமக்கு தெரிஞ்ச மாதிரி அது வந்து ஒரு எக்ஸலண்டான கிருமி நாசினி நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா பாக்டீரியாஸ் அண்ட் ஜெர்ம்ஸையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு நமக்கு பிம்பிள் இருக்கிறதையும் போக்கிரும் இனிமேலும் வராமலோ பாத்துக்கிறோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம அரைச்சு வச்சிருக்க நீம் டிவ் பேஸ்ட் வந்து இதுல சேர்த்துக்கோங்க வச்சுக்கோங்க நல்லா நீம் பத்தி சொல்லவே வேணாம் நமக்கு வந்து பிம்பிள்க்கு வந்து அது ஒரு எனிமி எனிமி மாதிரி ஸோ கண்டிப்பா வந்து நீங்க வந்து நீம் ஃபேஷியல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பிம்பிள்ஸ்லேருந்து நல்லா ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து பிம்பிள்ஸ்லேருந்து நீங்கள் வந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் நீம் ஃபைனலாக நான் அதுல ஒரு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்திருக்கேன் தயிர் ஏன் சேர்க்கிறோம்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த சன் டான் ரிமூவ் பண்ணும் அப்புறம் பிளமிஷஸ் எதனாவது இருந்தா ரிமூவ் பண்ணுவோம் நம்ம ஸ்கின்க்கு வந்து இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்குது நல்ல ஒரு கூலிங் ஏஜென்டாவும் ஆக்ட் ஆகுது ஸோ கண்டிப்பா வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் ப்ளஸ் டீம் இது ரெண்டையும் வந்து ட்ரை பண்ணுங்க எனக்கு பிம்பிள் இருந்த டைம்லலாம் நான் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தப்போ நீம் தான் என்னோட ரெஸ்கியூக்கு வந்துச்சு நீம் டீ ட்ரீ ஆயில் அலோவேராஜல் இந்த மாதிரி நிறையா இருக்கு அதுல முக்கியமா வந்து நீம்க்கு வந்து ஒரு இடம் இருக்கு ஏன்னா அடிக்கடி வந்து நான் இந்த டூ ஸ்டெப் எஃபெக்டிவான ஃபேஷியல் தான் பண்ணுவேன் எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து சீக்கிரமாவே க்யூர் ஆயிடும் அது வந்து ரொம்ப நாளுக்கு மெயின்டைனும் ஆகும் ஸோ கண்டிப்பா பிம்பிள் ப்ராப்ளம் இருக்கவங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க பெனிஃபிஷியலா இருக்கும் உங்களுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அந்த வீடியோ பார்த்ததுக்கு